இப்போ நாம் ஒரு சூப்பரான ப்ரௌனி ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு அன்சால்ட்டட் பட்டர், 2 முட்டை, 3/4 கப் மைதா, 1/2 கப் சுகர், அப்புறமா டார்க் சாக்லேட். இப்போ டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அதில் வந்து இந்த பவுடர் சுகரை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக இன்னொரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாம் இந்த 3/4 கப் மைதாவை இப்போ அதில் சேர்த்துக்கணும். இந்த கலவையில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ட்ரேயில் நம்ம பட்டர் பேப்பர் போட்டு இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கலவையை ஊற்றி நம்ம அவனில் ஃபிட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா அதை நல்லா பீஸ் போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரான சுவையான டேஸ்டியான ப்ரௌனி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.